எனக்கொடுத்திருக்கிறான வாக்குத்தத்தம், ஐ மீன் வேத வாக்கியம், லூக்கா 23:46 யாராவது சத்தமாய் வாசிக்கலாம். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த 7வது வார்த்தை ஆண்டு ஸ்தோத்திரம் பேசும்படியே ஆண்டு ஸ்தோத்திரம் ஆடுகிறே. அடியேனே நீ தேர்ந்தெடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இங்கே பேசப்படுகிறதான வார்த்தைகள் ஆண்டு சொதம் அடியேனுவதல்லால் ஆண்டு சொத்தான் உங்களுடைய வார்த்தையாக காணப்படுவதாக தகப்பனே ஆண்டரே. நீராண்டு சொத்திரம் சிலுவையில் தகப்பனே ஆண்டு சொத்தம் ஆண்டே. அப்பா, எங்களுக்காக ஆண்டு தொங்கு நீரல்லவா தகப்பனே ஆண்டு சொத்திரம் ஆண்டரே. அப்பா, அதை நினைவு கூற எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே ஆண்டு சொத்திரம். பாரமான சிலுவையின்றி இறக்கி வைக்கவில்லை, கூர்மையானின்று புறக்கணிக்கவில்லை, பாரமான சிலுவையின்றி இறக்கி வைக்கவில்லை, கூர்மையானின்று புறக்கணிக்கவில்லை, எனையோசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே, எனையோசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. Thank you, Jesus. Hallelujah. 23:46 மீண்டும் ஒரு தடவை வாசிக்கலாம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. போதும். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அதே போல இன்னொரு மனிதன் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:59. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 31:5. சங்கீதம் உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சோ இயேசுவானவர் சொல்றார், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஸ்தேவான் சொல்லுகிறார், இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இங்கே தாவீது சொல்கிறார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சோ இந்த மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவானவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மனிதர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சோ நிச்சயமாய் இந்த வார்த்தையை நாமும் சொல்ல வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நாமும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆனால் இந்த வார்த்தைகள் சொல்வதற்கு முன்பதாக சில நிபந்தனைகள் உண்டு. அதாவது, இயேசுவானவர் எப்படி கஷ்டங்கள் பட்டாரோ, நொறுக்கப்பட்டாரோ, வேதனைப்பட்டாரோ, துக்கப்பட்டாரோ, நிந்தனைகள் பட்டாரோ, அவமானம் பட்டாரோ, அது மட்டும் இல்லாமல் கடைசியாய் சிலுவையில் தொங்கி அவரை ஜீவனோடு விட்டாரோ, அதே போல நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாய் நேரிடும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அதாவது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நானும் உலகத்தை ஜெயித்தேன். அமேன். ஹல்லேலூயா. சோ உபத்திரங்கள் உண்டு. இந்த உபத்திரங்கள் கொண்டு வருது யார்? இந்த உபத்திரங்களை கொண்டு வருது யார்? வாசிக்கலாம். 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்துகிறான். சோ இயேசுவே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, பாடுபட்டாரு, வேதனைப்பட்டாரு. இட் வாஸ் பிளான்ட் பை காட்
அதாவது இது வந்து ஒரு திட்டம் ஆண்டு பிதாவுடைய திட்டம் ஆனா பிதாவுடைய திட்டம் ஆனாலுமே சோதிக்கப்படுறது வந்து யாரு சோதிக்கிறது யாரு உங்களுக்கு சரி ஓகே வாசிக்கலாம் மத்தேயு 4:1 மத்தேயு 4:1 அதாவது நானே சொல்றேன் டைம் எடுக்க வேண்டிய மத்தேயு 4:1 மார்க் 1:12 லூக்கா 4:1 இந்த மாதிரி அதாவது இந்த இது வாசிக்கும் பொழுதே என்ன அப்படின்னா இயேசுவானவர் 40 நாள் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு ஆனால் ஆவியானவர் மூலம் எடுத்துக்கொண்டு வனாந்தரத்தில் கொண்டு போடப்பட்டார் ஆமாம் இல்லையா வாசிச்சிங்கன்னா அதுங்க அதுதான் எழுதியிருக்கு இயேசுவானவர் 40 நாள் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் அவர் வந்து ஆவியானவர் எடுத்துக்கொண்டு வனாந்தரத்துக்கு போகிறார் வனாந்தரத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு வாசிக்கலாம் மத்தேயு 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஆமென் ஹல்லேலூயா யாரால சோதிக்கப்படுவதற்கு யாரால சோதிக்கப்படுவதற்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு சோ ஆண்டவர் எப்படி நமக்கு சொன்னாரோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நானும் உலகத்தை ஜெயித்தேன் அதே மாதிரி இந்த சோதனைகள் யார் மூலம் வரும் நமக்கு அப்போ இனிமேல் யாரும் தயவு செய்து இந்த ஆண்டவர் என்னை ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோன்னு சொல்லாதீங்க ஏன்னா வந்து ஆண்டவர் எக்காந்து கொண்டு யாரையுமே சோதிக்கிறது கிடையாது இட் இஸ் டன் பை இட் இஸ் ஹேப்பன் பை ஓன்லி த டெவில் சாத்தான் சாத்தான் மட்டும்தான் நம்மளை சோதிப்பான் ஹலேலூயா ஹலேலூயா சரி ஆண்டவர் வந்து இது எல்லாத்தையும் ஜெயித்தார் நான் நேற்று அதாவது வந்து இது ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் இதுவரை கண்ணீர் விட்டதில்லை பைபிள் வாசிக்கும் போது ஒரு சில நேரத்தில் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கிறது உங்களை மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப வேதனைப்படுற நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அதாவது நமக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகள் நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கண்ணீர் விடுது ஆமாவா இல்லையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வாசிக்கும் போது யோசப் கூட சொன்னது போல அதாவது யோவானில் 17 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு பிதானவர் ஹி ஹாஸ் பிளான் அதாவது ஜெபிக்கிற எப்போவுமே ஜெபிக்கிற நேரத்தில் வந்து பிதானவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி உன்னை வந்து அதாவது உன்னை வந்து கொல்ல போகிறாங்க தே ஆர் கோயிங் டு கிருசிஃபைட் யூ உன்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அவர் ரொம்ப பாரப்பட்டு ரெண்டு சீசர்களை கூட்டிகிட்டு போய் போய் ஜெபிக்கிறதுக்கு போகிறாரு இதுவரை எங்கேயுமே வந்து அவர் வந்து விழுந்தது நம்ம வாசித்தது இல்லை ஆனால் நம்ம இங்கிலீஷில் வாசித்தோம்னா ஹி ஃபெல் டவுன் அவர் விழுந்து ஜெபிக்கிறாரு பிதாவே உம்முடைய சித்தமானால் இதை நீங்க கூடும் ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவதுன்னு சொல்றாரு அங்க அது ஃபுல்லா அந்த சாப்டர் வாசிச்சோம்னா அது முடிச்சு அந்த நேரத்துலையும் வந்து அவர் என்ன பண்றாருன்னா வந்து சீசர்களுக்காக ஜெபம் பண்றாரு ஆண்டவரே பிதாவே நான் கூடவே இருந்தேன் இவங்க வந்து தைரியமா இருந்தாங்க இப்போ நானும் போறேன் இவங்களை நீங்க பார்த்துக்கோங்க சொல்லி 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 கடைசியில் நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா அவங்களையும் என் கூடவே நான் கொண்டு போகிறேன் அவங்களும் என் கூடவே வரட்டும் ஸோ பாருங்களேன் அதாவது இப்போ உங்களையோ இங்கே யாரோ வந்து இதை ஒரு தரிசனம் மூலம் சொல்றாங்க டென்சில் பிரதர் நாளைக்கு உன்னை கொல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இயேசுவை வந்து சொல்லிட்டாங்க அதாவது யூ ஆர் கோயிங் டு பி க்ரூசிஃபைடு உன்னை கொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்துலையும் கூட அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க எவ்வளோ நல்லவர் அவர் வந்து நமக்காக அந்த இடத்துல வந்து அவர் 2-3 வார்த்தைகள் மட்டும்தான் அவருக்காக ஜெபிச்சார் பாக்கி எல்லாமே அவருடைய சீசர்களுக்காகவே ஜனங்களுக்காகவே ஜெபிச்சார் ஸோ எவ்வளோ நல்லவர் நம்ம தேவன் சரி இந்த டெஸ்ட் கண்டிப்பாக வரும் இந்த சோதனை நமக்கு கண்டிப்பாக வரும் இந்த சோதனை நம் ஹவு டு ஓவர் கம் திஸ் டெஸ்ட் அதாவது வந்து எப்படி இந்த சோதனை நம்மளால வந்து ஜெயிக்க வேணும் சோதனை வரும் கன்ஃபார்ம் யாருமே வந்து எனக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது இட் வில் கம் டு யூ ஓகே சரியா இந்த சோதனை நாம் ஜெயிப்பது எப்படி வாசிக்கலாம் யாக்கோபு 4:7-8 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்பொழுது வாசிக்கலாம் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இப்போ இங்கே ஒரு மேக்னெட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே மேக்னெட் வச்சு இங்கே ஏதோ ஒரு இரும்புல ஐட்டம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக பக்கத்தில் வச்சோம்னா என்ன ஆகும் மேக்னெட் இழுக்குமா இல்லை அந்த அந்த இரும்பு வந்து மேக்னெட் இழுத்துக்குமா
மேக்னெட் தான் என்ன பண்ணும், இழுத்துக்கும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஸோ மேக்னெட் வந்து இழுத்துக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நாம் வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 ஆண்டவர் நம்மக்கிட்டே வருவார். ஆண்டவர் கப்பிச்சு புண்ணு நம்மளை வந்து கட்டி பிடிச்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் அந்த இரும்பை நம்ம ஒட்டியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் அந்த மேக்னெட்டில் இருக்கிற பவர் என்ன ஆகும், அந்த இரும்புக்கு வந்துடும், அந்த இரும்புக்கு வந்துடும். அந்த இரும்பு வந்து ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அதே ஒரு சின்ன ஏதாச்சும் ஏதாச்சும் இரும்பு அதாவது இரும்பு வந்துச்சுன்னா அது லபுக்குன்னு பிடிச்சிக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ வி ஹாவ் டு கம் க்ளோசர் டு காட், தென் காட் வில் கம் க்ளோசர் டு அஸ். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுவோம், வருகிற சோதனை எல்லாம் வந்து என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு பலன் தருவார், நல்லா வந்து என்ன சொல்லு தருவார், பலனத்தை தருவார். எப்படி அதுலேருந்து ஜெயம் கொள்ளணும்னு நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாரு. இப்போ இந்த வந்து அதாவது இந்த சோதனை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. எப்படி பார்க்கலாம். எப்பவும் போல நம்ம ஜெனரல் பிரதர் சொல்றோம், எப்பவுமே அவர் சொல்றது என்னன்னா, ஜபம் பண்ணுங்க, வேத வாசிங்க, ஜபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. இந்த ஜபத்துக்கு நான் சொல்றேன், அதாவது வை டு ப்ரே, ஏன் நாம் ஜபிக்க வேண்டும். வாசிக்கலாம் மார்க் 14:37. அவர்கள் நித்திரை பண்ணிக்கொண்டிருக்கிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? லூக்கா 22:39-46 இல்ல மத்தேயு 26:41 ஏதோ ஒன்னு ஆசை, சீக்கிரம் டைம் ஆயிட்டு இருக்கு. மத்தேயு 26:41. சரி நானே சொல்றேனே, அதாவது வந்து என்னன்னா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஸோ ஜபம் வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும், பிளஸ் வேத வாசிப்பு. வாசிக்கலாம் எபேரியர் 4:12. எபேரியர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஒன்னு ஒண்ணுதான், என்னன்னா அது ஒரு பட்டயத்து போல இருக்கும். சோ இட் வில் கோ இன்சைட், டீப் இன்சைட் your body and it will cut into pieces, cut into pieces. அதாவது நம்ம வந்து எலும்புகளுக்கு உள்ளாக போய் அது வந்து என்ன பண்ணுமாமா, என்ன பண்ணும், it will cut our bones as well as the it will cut our joints. So ஜபமும் வேத வாசிப்பும் இருந்தால் மாத்திரம்தான் நாம் வந்து என்ன பண்ண முடியும், சோதனைகளை ஜெயிக்க முடியும். வாசிக்கலாம் யாக்கோபு 1:22. உங்களை வஞ்சியாது படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். சோ நம்ம வந்து பைபிள் வந்து படிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம் இது நம்ம அதாவது நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது வேத வாசிக்கும்போது என்ன அதுக்கு பலன் வரும் என்று நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எப்படி வாய்க்குங்க, அதாவது ஜபமும் வேத வாசிப்பும் இருந்தால் மாத்திரம்தான் இலை உரிய உதிராத மரத்தை போல் நாம் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ நமக்கு சோதனை வருவது நிச்சயம். அந்த சோதனையை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும், வேத வாசிக்கணும். இந்த ஜபமும் வேத வாசிப்பு இருந்தால் நாம் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும், ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும். மரணம் நேரிடும் போது நிச்சயமாக ஸ்தேவானை போலவும் தாவிதை போலவும் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போலும் பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல முடியும். இது சொன்னா என்ன நடக்கும், இப்படி செஞ்சா என்ன நடக்கும்னு ஜஸ்ட் ஒரு ரெண்டு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன்.
ரெண்டு திமோத்தி ஏழாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனம் அங்கே சொல்றார் பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இன்று முதல் நீதியின் கிரீடம் எனக்கு காத்து கொண்டு இருக்கிறது. யாக்கோபு ஒன்னு பன்னெண்டு வாசிக்கலாம். யாக்கோபு ஒன்னு பன்னெண்டு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம். நீ பாடுகளை குறித்து பட போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே, இதோ நீங்க சோதிக்க போட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். சோ பிசாசானவன் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. சோ உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த கஷ்டங்கள், அந்த பாடுகள், அந்த வேதனைகள், அந்த துக்கங்கள், அந்த கண்ணீர் எல்லாத்தையும் சகிச்சு கடந்து வந்தா மாத்திரம்தான் நாம் கடைசியா சொல்ல முடியும், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வார்த்தைகளை